வணக்கம். நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்து காட்டப் போறது என்னென்னா, இங்க பாருங்க, பார்க்கவே தெரிஞ்சிருக்கும். குரக்கன்மா புட்டு, சில பேர் இதை ராகி புட்டுன்னு சொல்லிவினோம். இதுதான் செய்து காட்டப் போறேன். இது நல்ல ஒரு ஆரோக்கியமான புட்டு. காலமை சாப்பாடா சாப்பிட நல்லம், ஆனால் சுட சுட சாப்பிட்டுறணும். ஆறிச்சென்றால் காஞ்சி போய் இருக்கும். இதுதான் செய்ய போறோம். வாங்க செய்முறைக்குள்ள போயிடலாம். இப்ப இந்த குரக்கன்மா புட்டுக்கு நான் இனிப்பா ஒரு குழல்ல இனிப்பான புட்டு இறக்க போறேன். அதுக்காக கொஞ்சம் சர்க்கரையும், எங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய்ப்பூவும் எடுத்துருக்கிறேன். டெண்டையும் வடிவாக கலந்து கொள்ள போகிறேன். முதல்ல நல்லா கலந்து வச்சுட்டு தான் புட்டுக்கு மாவு குழைப்போம். இது கலப்பட்டுட்டது. இப்போ புட்டுக்கு மாவு குழைச்சிடுவோம். ஒரு கப் குரக்கன்மா. இந்த குரக்கன் மாவை சில பேர் ராகி மான்னு சொல்லிவினோம். இதெல்லாம் குழைக்க போகிறேன். இந்த மாவு போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு வடிவாக கலந்து விடுவோம். இப்போ இந்த குரக்கன்மா புட்டு சுடு தண்ணியில் குழைக்கிறேன். இல்லை, ஒன்று இளஞ்சூட்டு தண்ணி, கையில் பொறுக்கத்தக்க சூட்டில் இருக்கிற தண்ணி அல்லது சாதாரண பச்சை தண்ணியெலாம் குழைக்கிறது. நான் பச்சை தண்ணி விட்டு தான் நிறைய குழைக்கிறேன். பச்சை தண்ணியும் ஒரே இதாக விடுறேன். இல்லை, இப்படி கையில் கொஞ்சமாக எடுத்து இப்படி தெளித்து தெளித்து இப்படி குழைக்கிறது. புட்டுக்கு மாதிரி நல்லா குழைச்சிட்டு சுண்டால் கொத்துறேன். இல்லை, இந்த புட்டு இப்படி கையாலேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இப்படி கலந்து கலந்து குழைச்சி கொள்ளுவோம். இப்படி தண்ணி தெளித்து குழைக்க இடக்கட பெரிய கட்டிகள் மாதிரி வந்ததுன்னா அதை கையாலேயே உருத்தி கொள்ளுங்க. நல்ல ஈஸியான ஒன்று, உடனே செய்திடலாம். நல்ல ஆரோக்கியமானது. சொட்டு சொட்டு தண்ணியாக தெளித்து இப்படி குழைச்சி கொண்டிருக்கோம். இப்போ இதுக்கு தண்ணி காணும். பாருங்க என்ன பதத்தில் இருக்குண்டு. இப்போ இதில் இருக்கிற பெரிய கட்டியலை இப்படி கையாலே உருத்தி போட்டு மெல்லமாக இப்படி இப்படி செய்வீங்கண்டா, உங்களை சாதாரண புட்டு மாதிரி போல போலன்னு இருக்கும். இப்போ நான் இப்படியே கையால் குழைச்செடுத்துட்டேன். பாருங்க இப்படி இருக்குண்டு, இப்படி இருக்கும். இங்கே இருக்கிற கட்டியெல்லாம் பெருசாக உருட்டி விடுவோம். இப்போ நான் இதை இந்த குழல் புட்டு பானையெல்லாம் அவிக்க போகிறேன். நீங்கள் நீத்துப்பட்டியில் வேணுமெண்டா நீத்துப்பட்டியில் போட்டால் வச்சுக்கொள்ளலாம். தேங்காய்ப்பா கலந்துட்டு இதோடையே நான் இப்போ ரெண்டு குழலில் செய்ய போகிறேன். ஒன்று தனியாக தேங்காய்ப்பு போட்டு செய்ய போகிறேன். ஏன்னு சொன்னால் அது மீன் குழம்புகள் அல்ல ஒரு பிரட்டல் கறியோ எண்ணத்துறையோ சாப்பிடலாம். மற்றது சர்க்கரையும் தேங்காய்ப்பும் கலந்த பூ போட்டு செய்ய போகிறேன். அது இனிப்பானது. ரெண்டாக போட்டுக்கொள்ள போகிறேன். இந்த குழல்லாம் போட போகிறேன். இதுக்கு முதல்ல அங்கால பானையில் தண்ணி நல்லா சூடாக வச்சிட்டேன். முதல்ல தண்ணியை தேங்காய்ப்பு போடுற புட்டை வைக்க போகிறேன். இதில் அடியில் கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கொள்ளுவோம். வேந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக மா வேந்து அடுத்த தடவை கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கொள்கிறேன்.
மேலால கொஞ்சமா தேங்காய் பூவை போட்டு கொள்றேன். இப்போ இத மூடிய போட்டு மூடிட்டு அடுப்புல வெச்சிட போறேன். அவிய தண்ணி கொதிச்சிட்டது நல்லா இது ஒரு 5 ல இருந்து 6 நிமிஷம் காணும். அதுக்குள்ள நல்லா வெந்திரும். இப்போ 5 நிமிஷம் வரை விட்டா நல்லா ஆவி பறக்குது. இப்போ புட்டு அவிஞ்சிருக்கும். அடுப்பை பாத்திறேன். பாத்திட்டு புட்டு இறக்கிடுவோம். தடியால எப்படி மெல்லமா தட்டினீங்கடா போடாமல் பாருங்க. ரெண்டு சில்லு போட்ட நான் தனி தேங்காய் பூ புட்டு. இப்போ ஏனி சர்க்கரையும் தேங்காய் பூவும் கலந்த புட்டை அவிய வச்சிட போகிறேன். அதுக்கு முதல்ல அதே மாதிரி சர்க்கரை தேங்காய் பூ கலந்த அடியில் போட்டுக்கொள்ளுவோம். இதுக்கு மேலே ஒரு சில்லுக்கு அளவான மாவை போட்டுக்கொள்கிறேன். திருப்பியும் சர்க்கரை தேங்காய் பூ கலந்த கலவை போடுறேன். இதுக்கு மேலே மிச்ச மாவை போட்டுக்கொள்கிறேன். போட்டுட்டு அதே மாதிரி இதையும் அவிய வச்சு ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதையும் மூடிய போட்டு அவிய வச்சிருவோம். இப்போ மற்றதும் அவிஞ்சிட்டது. அதையும் உறக்கி கொள்ள போகிறேன். பாருங்க ரெண்டு சிலப்பட்டும் ரெடி ரெடி ஆயிட்டது. எடுத்துடுறேன். இப்போ பாருங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போ குரக்கன்மா குழல் புட்டு ரெடி ஆயிட்டது. நீங்களும் இப்படி செய்து பாருங்க, செய்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல ஆரோக்கியமாக நோண்டு சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரை சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த இனிப்பான புட்டுக்கு நீங்கள் ஒரு வாழைப்பழம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த இனிப்பு இல்லாத தேங்காய் பூ போட்டுக்கு மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். மீண்டும் உங்களை நல்ல ஒரு செய்முறையோடு சந்திக்கிறேன். நன்றி.